கவனிக்கணும், சேர்த்து வச்சுக்கிறாரு. இந்த இதெல்லாம் பின்னாடி கொட்டுறாங்க, சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க. என்னது அது, என்னது அது, என்னது அரு சேர்த்து வைக்கிறது போல. இங்க என்ன சொல்றீங்க, அக்கிரமத்தை ஒருமித்து எரு மாதிரி சேர்த்து வச்சுன்னுக்கிறாரு. தம்பி தங்கச்சி அம்மா ஐயா கவனிச்சிங்க, கவனிச்சிங்க. எரு குப்பிங்களை எத்தனை பேர் எத்தனை பேர் சேர்த்து சேர்த்து வைக்கிறேன் எருவு, அந்த மாதிரி எருவுக்கு சேர்த்து வைக்கிறாரு. ஒரு நாள் ட்ரிப்பரை வர வச்சு வாரி போட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறீங்க பார், அந்த மாதிரி ஒரு நாள் வரப்போது ட்ரிப்பர்ல வாரி எடுத்துன்னு போய் அங்கே நிறுத்தி தீர்ப்பு செய்வார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பாருங்க, ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்றாரு, இப்பொழுதும் என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேலல்லவா கவனமா இருக்கிறீர். என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டு இருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமித்து சேர்த்து வச்சிருக்கிறீங்க ஆண்டவர். யோபு சொல்லும் போது அப்படி சொல்றாரு, அழகா சொல்றாரு. இப்ப ஏன் தெரியுதா இயேசு எதுக்காக மறிச்சாருன்னு? இயேசு அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் எதற்காக? நாம் அக்கிரமக்காரராக இருக்கும்போது இயேசு நமக்காக மறித்து நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணா, உன் கட்டை அறுக்கிறதுக்காக தான் இயேசு மறித்தார். இல்லையா? அதே யோபுல 21:19 வாசிக்கிறோம், அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. யோபு 21, தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். நல்லா வாசிங்க. தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார், அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். அருமையாக நல்லா கவனிங்க. உன் அக்கிரமத்தை யாருக்கு வச்சுக்கிறாரா? கட்டா சேர்த்து. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கிறோம் சார். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறோம் சார். உன் அக்கிரமத்தை எரு போல சேர்த்து கட்டா கட்டி வச்சுக்கிறாரு. யாருக்கு வச்சுக்கிறாரா? உன் பிள்ளைக்கு வச்சிருவார் சொல்றாரு. யோபு சொல்ற, உணர்ந்து சொல்றார், உணர்ந்து சொல்ற ஒரு வார்த்தை. ஏன்னா எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு அவரு? தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார், அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வ வல்லவருடைய, சர்வ வல்லவருடைய எதை குடிப்பான்? எதை குடிப்பான்? சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான்னா என்ன அர்த்தம்? அவருடைய கோபத்தை அவன் குடிப்பான். நல்லா கவனிக்கணும். சர்வ வல்லவருடைய அவனுடைய அழிவு அவனே அவன் கண்ணை பார்க்க வந்தான். எதுக்கு சொல்றாருன்னா, யோபு தன்னுடைய பிள்ளைகள் செத்துத அவன் கண்ணில பார்த்தான். அவன் பிள்ளைங்க செத்துத அவன் கண்ணில. இவன் அக்கிரமத்தை அவன் சொல்லும் போது சொல்றான் பாரு, என்னுடைய அக்கிரமத்தை என் பிள்ளைகளுக்கு வைச்சு வச்சிருக்கிறா இருப்பாரு. அதனாலதான் இவன் உயிரோடு இருக்கும் போதே, இவன் வயசானவ, இவன் பெரிய ஆளு, இவன் தகப்பனார், இவன் உயிரோடு இருக்கும் போதே இவன் கண்ணு முன்னாடியே இவன் பிள்ளைங்க செத்து. இவன் சொன்னா சொல்லி இருக்கணும், ஐயோ இவ்வளவு வயசாயிடுச்சு எனக்கு, ஆண்டவர் என்ன எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கமே, நான் வாழ்ந்து முடிச்ச ஆளாச்சு, நான் ஆண்டு அனுபவிச்ச ஆளாச்சு, ஆண்டவர் என்ன எடுத்திருந்தா கூட முடிஞ்சிருக்கமே, வாழ வேண்டிய வயசுல இருக்கிற என் பிள்ளைங்களே எடுத்துட்டாரு. என் கண்ணு முன்னாடியே அதுங்க செத்து போச்சு, என் கண்ணு முன்னாடியே எல்லாமே அழிஞ்சு போச்சு என்ற ஒரு இதுல அவர் சொல்றாரு. அதான் சொல்றாரு, அவனுடைய அக்கிரமத்தை அவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார் பழுகுதுப்பா, கவனமா இருங்கன்ற. எச்சரிக்கையா இருங்க. நீ செய்யற அக்கறம் ஏதோ நீ சுலபமா செஞ்சுட்டு போயிடுற, ஆனா உன் பிள்ளைங்க படுற பாதிப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது உன் கண்ணில் பார்க்கும் போது துடிப்பேன், வேதனை படுவோம். பிள்ளைங்க படுற வேதனை உன் கண்ணில் பார்க்கும் போது துடிப்பேன், வேதனை படுவேன், கஷ்டப்படுவேன். ஐயோ இது வாழ்க்கை பிடிக்குது, ஏதோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இது பிடிக்குதுன்னு சொல்லி உன் பிள்ளைங்க படுற கஷ்டத்தை உன் கண்ணாலேயே நீ பார்த்து துடிப்பேன், உயிரோடு இருந்தே துடிப்பேன். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களுக்காக அழுவு, அதை நினைச்சு கஷ்டப்படுவேன், அதை நினைச்சு நீ வேதனைப்படுவேன். அந்த மாதிரி தான் அவர் சொல்றாரு. அவன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறாரு அவன் அக்கிரமத்தை, அதை பலிக்கவும் பண்றாரு, அதை பலிக்க பண்றாரு. அது பலிக்குது, உன் மேல வந்து பலிக்குது, உன் பிள்ளைகள் மேல வந்து பலிக்குதுன்ற. அவன் வந்து கஷ்டப்படுறது உன் கண்ணிலேயே பாக்குறேன், உன் பிள்ளை கஷ்டப்படுறத நீ பாக்குற, உன் பிள்ளை வேதனைப்படுறத நீ பாக்குற, உன் பிள்ளை துன்பப்படுறத நீ பாக்குற. ஐயோ என் பிள்ளைக்கு இந்த மாதிரியான்றத யோசிக்கிற, சிந்திக்கிற, உணர்ற, உணரத்தக்க விதமாய். அந்த வசனம் இருக்கா? இருக்கா? வாசிங்க அதை உணர்வாட்டி. தேவன் அவனுடைய அக்கிரமத்தை
அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவன் உணரணும். அதுக்காகத்தான் வைக்கிறான், பலிக்க பண்ற. அது நடக்கிற, அது நடக்குது, அந்த சம்பவம் நடக்குது, உன் கண்ணு முன்னால் நடக்குது. உன் பிள்ளைக்கு நடக்கும் போது நீ அதில் அப்ப உணர்வு வருது, யார் செஞ்ச பாவமா, ஓ அப்படிலாம் சொல்லாத, நீ செஞ்ச பாவம் தான். அல்லேலூயா. யார் செஞ்ச புண்ணியமோ, நீ செஞ்ச புண்ணியம் தான் உன் பிள்ளைய காப்போம், நீ செஞ்ச அக்கிரமம் தான் உன் பிள்ளைக்கு தண்டனையாக. அல்லேலூயா. அதை தான் இவர் சொல்றார், உன் கண்ணில் பார்ப்ப உணரத்தக்க விதமா, நீ உணர்ற மாதிரி உன் குழந்தைங்க தான் நடக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சம்பவத்தை சொல்றோம் பாருங்க. ஒருத்தர், ஒரு பெயிண்டர் ஒருத்தர், அவர் சொன்ன சாட்சி, பெயிண்ட் டப்பாங்களை எடுத்துன்னு எடுத்துன்னு திருடின்னு வந்து வித்துருவார் செகண்ட்ல. இவர் அவர் நல்ல எடுத்துன்னு வந்து இது பண்ணுவாராம். ஒரு நாள் இவங்க குழந்தைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, ஒரு மாதிரி ஆகி வேதனைப்பட்டு அந்த குழந்தை வந்து ஒரு வயசோ ஆறு மாசமோ தெரியல சொன்னாரு. அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி ஜுரம் வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கணும் போய் ஆஸ்பத்திரிக்கு. அலையிலுயா, அலையிலுயா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கிறாரு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கும் போது அங்கே ஒரு 2 hours 2000 rupees வாங்கிட்டுக்கிறாங்க. அதுக்கு அது ஊசி போடணும், குளுக்கோஸ் போடணும், அதை போடணும், இதை போடணும்னு கடைசியில் ஒரு நாள் வச்சுருந்தா அந்த குழந்தைய பிரைவேட் தனியார் மருத்துவமனையில் காப்பாற்ற முடியல. நீங்கள் அரசு மருத்துவமனை கொண்டு போயிடுன்றாங்க. அங்கே போனோம், அங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ உன் குழந்தைய காப்பாற்றுறது கஷ்டம். அல்லேலூயா. உன் குழந்தைய காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லிட்டு இப்போ தான் இவர் உக்காந்து அந்த ஆஸ்பத்திரி வெளியே உக்காந்து அழுகுறாங்க. ஓ ஆண்டவரே, கடவுளே, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, என் குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, என் குழந்தை. அப்போ கூட பாரு, நம்ம செஞ்ச பாவம்ன்றத உணரல, என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, என் குழந்தைக்கு இப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லி அப்படி சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தினாரான், டேய் நீ செய்த அக்கிரமோ உன் பிள்ளைக்கு வைத்து வைத்திருக்கிற அது உன் கண்ணில் பார்த்து நீ உணரணுன்றது தாண்டா இந்த சின்ன பாதிப்பு. அதே ஆஸ்பத்திரி வாசலில் உக்காந்து வானத்தை பார்த்து மாரில் அடிச்சுன்னு அழுதான் அந்த ஆள், அந்த பெயிண்டர். ஐயோ கடவுளே, இனிமேல் நான் அதை விட்டுறேன், அவன் யாரும் இல்லை, ஒரு கிறிஸ்டியனே ரட்சிக்கப்பட்டாங்க. ஐயோ கடவுளே, இனிமேல் விட்டுறேன், இனி அந்த தவறு செய்ய மாட்டேன், இனி அந்த பாவம் செய்ய மாட்டேன், இனி திருட மாட்டேன், இனி அந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்துன்னு வர மாட்டேன்னு சொல்லி அப்படி உணர்ந்து ஒப்பு கொடுத்த பிறகு டாக்டர் சொல்றாராம், நல்லா ஆயிடுச்சு, எடுத்துன்னு போப்பான். அல்ல இல்லையா, காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவரு. உணரணுன்றதுக்காக தான் சில காரியங்கள் நடக்குது. நம்ம நினைக்கிறோம், இது ஏன் இப்படி நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குது, ஏன் நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில் இப்படி நடக்குது, ஏன் நம்ம குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்னா, சில நேரங்களில் நாம் உணரும்படிக்காகவே சில சம்பவங்கள் நடக்குது. அப்போ நம்ம அந்த அங்கலாயத்து என்னான்னு தெரியாமல் என்னான்னு புரியாதனால தான் சில வார்த்தைகளை நம்ம விட்டுடுறோம். என்ன வார்த்தை விடுறோம், யாரோ யார் செஞ்ச பாவம் தெரியல, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல, கடவுள் என்ன மட்டும் ஏன் அப்படி சோதிக்கிறாருன்ற இப்படியெல்லாம் பதட்டப்பட்டு பதறி போய் எதோ சொல்லிடுறோம், எதோ பேசிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற நிலைமை அந்த நிலைமையில், அந்த நிலைமையில கண்டிப்பா சொல்றேன், யாரா இருந்தாலும் அப்படிதான் பதறி போய் சொல்ற ஒரு வார்த்தை. யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்னு தெரியல, யாருக்கு என்ன தீமை செஞ்சேன்னு தெரியல, எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா, அது நம்ம பதறி போய் சொல்ற ஒரு வார்த்தை தான். அதனாலதான் இங்க சொல்லும் போது யோபு சொல்றாரு, வேற யாரும் சொல்ல, யோபுவே சொல்லும் போது சொல்றாரு, தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார், அவன் உணரத்தக்க விதமா அது அவனுக்கு பலிக்குது. அப்போ அது வந்த பிறகு தான் அவன் ஒப்புரவாகிறான், அவனுக்கு அந்த பிரச்சனை வந்த பிறகு தான் அவன் திருந்துறான், அவன் உணர்றான், அவன் இனிமேல் அதை செய்யக்கூடாது, கடவுள்கிட்ட வந்து சேர்ந்துடணும்னு வரான், கடவுளை தேட ஆரம்பிக்கிறான், கடவுளை நம்ப ஆரம்பிக்கிறான், கடவுளை சார்ந்து வாழணுன்ற எண்ணம் அவனுக்கு அப்போ தான் வருகிறது. சொல்லி நல்லா இருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட வந்துரு, எதனா பாதிப்பு கீதிப்பு வந்து வாத கீதை வந்து பாதிக்கப்பட்ட பிறகு அப்போ இயேசுகிட்ட வருது, நல்லா இருக்கும் போதே வந்துடும். நல்லா இருக்கும் போதே எடுத்துங்கப்பான் ஞானஸ்தானம், கையை கால உயிந்த பிறகு தூக்கின்னு போய் முழுகி எடுக்கிற மாதிரி ஆகிடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ராமேன் ஒருத்தருக்கு தான் சொன்னா, நல்லா இருக்கும் போதே ஞானஸ்தானம் எடுத்துக்கன்னு, அவர் எடுத்துக்கிற மாதிரியே தெரியல, கட்சியில கை கால் உழிந்து ஒரு மாதிரி ஆயி சொல்றாங்களாம், இப்போ எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்கன்னு. எப்படி கொடுக்க முடியும்,
எல்லாம் படுத்த படிக்கலங்கிறார் சார். நாலு பக்கம் நாலு பெட்ஷீட் முனையை பிடிச்சி அப்படியே தண்ணியில் முழுக்கி எடுத்துடலாம் சார், அதெல்லாம் கொடுக்க முடியாது போய் ஹல்லேலூயா. சுயநினைவே இல்லாதங்கிற ஒரு மனுஷன் மனம் திரும்பினா தானே அவன் ஞானஸ்தானமே கொடுக்க முடியும், உணர்வு அடைகள். ஞானஸ்தானம் என்றும் ஞானம் வந்து எடுக்கிறது தான் ஞானமே இல்லை, உணர்வே இல்லை, சுயநினைவே இல்லை. ஞானஸ்தானம் குத்துருனாக்கா எப்படி கொடுப்பாங்க? நாலு பேர் ஒரு பெட்ஷீட்ல போட்டுடலாம் சார், அவர் கொடுக்குற ஐடியா. ஒரு பெட்ஷீட்ல போட்டுடலாம் சார், நாலு பேர் நாலு முனையில பிடிச்சிடலாம் சார், அப்படியே அமைக்கலாம் சார். நல்லா இருக்கும் போது சொன்னேன், நல்லா இருக்கும் போது சொன்னேன். இப்ப வாதம் வந்து வாதிச்சு உருட்டி பெருட்டி தேய்ச்சி எடுக்கும் போது இப்ப வந்து பெட்ஷீட்ல பெட்ஷீட்ல தூக்கி எடுக்கலாம் அப்படின்னு இல்லையா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை, நம்ம படுத்துக்கிறோமா உட்காந்துக்கிறோமான்றது கூட நினைவு இல்லை. அவங்களுக்கு இன்னும் ஞான சந்தை கொடுப்பேன்யா. அதனாலதான் சொல்ற யோபு உணரத்தக்க விதமா பலிக்கும். உணர்வு நல்லா இருக்கும் போதே எடுத்துங்க, நல்லா இருக்கும் போதே மனம் திரும்புங்க, நல்லா இருக்கும் போதே உணர்வு அடைஞ்சு விட வேண்டியதை விடுங்க. அப்புறம் உன் மேல வச்சிருக்கிற அன்பை எப்படி விளங்க பண்றாருப்பா. அலையலூயா அலையலூயா. அக்கிரமத்தின் கட்டு உனக்கு இருக்குது, சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீலை உடைக்கணும்னா இயேசு மரிக்கணும், இயேசு சிலுவையில பாடுபடணும், சிலுவையில ரத்தம் சிந்தணும், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உனக்காக மறிச்சு உனக்கு முத்திரையாய் போடப்பட்டிருக்கிற அந்த கட்டை உடைக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு ஒரு கட்டு இருக்குது, கட்டு இருக்குது. நிறைய பாஸ்டர் பார்த்து சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதாவது ஜபத்து பண்ணாமா உனக்கு கட்டு இருக்குது, கட்டுக்குதுமா உனக்கு, அதான் அப்படி எல்லாம் நடக்குது, ஏதோ கட்டுக்குது. என்ன கட்டு சார்? ஏதோ கட்டு வந்துற கட்டு, ஏதோ கட்டு உனக்கு இருக்குது, கட்டு இருக்குதுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருப்பாங்க, கட்டு 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 கட்டுன்னு. என்ன கட்டுன்னு தெரியல, அதுக்கு என்ன வழி சார்? நல்லா ஜபம் பண்ணு அவ்வளோதான். என்ன கட்டு சார்னா, அந்த கட்டு எப்படி உடைக்கிறது, எப்படி அறுக்கிறது, அதுக்கு என்ன பரிகாரம்? நல்லா ஜபம் பண்ணு, நல்லா சோதனம் பண்ணு, சரியாயிடும் போ. அல்ல இல்லையா அம்மா, பாவ கட்டு இது, இது ஜபங்கப்பெல்லாம் இல்லை, இதுக்கு ஸ்தோத்திரங்கத்திரெல்லாம் இல்ல. இந்த கட்டு அறுக்கணும்னா என்ன பண்ணும்? பாவ கட்டுமா சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, அது அக்கிரமம் உன்னை குச்சி நிக்குது, ஏழரை தரித்திரமா ஏழரை சனியனா அது உன்னை ஒட்டி நிக்குது, அது எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? நல்லா சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணிட்டா வந்துடுமா, நல்லா ஜபம் ஜபம் பண்ணிட்டா வந்துடுமா? இல்ல, மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி உன் பாவங்களை அறிக்கையிட வேண்டும், அப்பதான் அந்த கட்டு ரிலீஸ். மேல இடத்துல சொல்லணும், ஐயா தெய்வமே எனக்காக மரித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டீர், என் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறீர். ஆகவே இனிமேல் நான் அந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்யாதபடிக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேல் இந்த பூமியில நீர் விரும்புகிற வண்ணமா ஒரு நல்ல மனுஷனாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நீ பாவ அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போதே அந்த சீல் உன் மேல இருந்து விளக்குறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அடுத்தது அடுத்தது தேவன் எப்படியே